வாரணிசு துணிவு தான், வாரணிசு வாரணிசு தான், வாரிசு துணிவு ரெண்டுமே மஜாவாகுது ப்ரோ. வாரிசு துணிவு வாரிசு தளபதி தான் ப்ரோ அன்ட்டு, ஆனால் ஃபேஸ் மஜாவாக இருக்குது ப்ரோ. அதான் இது வரைக்கும் நடித்த படத்திலே தளபதி படம்னு பார்க்க முடியாமல் அஜய்க்காக பார்க்கலாம், விஜய் அப்படின்னு பார்க்கலாம். தளபதியோட மாஸ்க் குத்துக்கிறாங்க, படம் வேற மாதிரி இருக்குது ப்ரோ. ப்ரோ தளபதி பொங்கல் தான் ப்ரோ எல்லாமே. சகர பொங்கல் தளபதி பொங்கல் இனிப்பு பொங்கல் திடீர் பொங்கல். ஆ படம் ரெண்டுமே நல்லா தான் இருக்கு, எதுக்கு அச்சுறாங்கன்னு தெரியல. அதனால வந்து துணி வாரிசு வந்து நல்லா இருக்குண்ணா. வாரிசு தளபதி படம் நல்லா இருக்குது, நல்லா இல்லைனா கூட தளபதி. ஆமாம் தளபடம் உங்களே சொல்கிறேன், செம மாசு, 2 hour உட்கார முடியல, செம ஃபாஸ்ட் ஆகுது. ஆனால் தளபதி படம் 3 hourன்றாங்க தெரியல. ஆனால் இது தளபடம் செம மாசு, 3 வாட்டி பார்த்துட்டேன். தலை பொங்கல் தளபதி பொங்கல் எல்லாம் பொங்கல், சக்கர பொங்கல் இல்லைனா கூட தலை பொங்கல் தளபதி பொங்கல் இனிப்பு பொங்கல் திடீர் பொங்கல். டைலாக்கு நம்ம தலை வந்து ஒன்று சொல்லியிருக்கிறாரு, என்ன தெரியுமா சொல்லியிருக்கிறாரு, தாய்க்கு பின் தார், தாய் முக்கியமாக தாரம் முக்கியமானு இருக்கிறார். அவர் என்ன சொன்னார் அது எல்லாருக்குமே தெரியும், ஆனால் தாரம் தான் முக்கியனாரு. ஆனால் தாய் முக்கியம்னு சொல்ல, ஆனால் தாய் வந்து தாரம் ஆக முடியாது, ஆனால் தாரம் வந்து தாய் ஆகலாம். இது வந்து பிளாஸ் பேக், நீ போட்டுக்கோ. தளபதி பொங்கல் தளபதி பொங்கல் படத்தில் வந்து விஜயோட ஆக்டிங் பிடிச்சிருக்கு. அதுக்கப்புறம் இந்த தமனோட பீஜம் அல்ட்டியாக இருக்குது. அப்புறம் சின்ன சின்ன சீன்ஸ் எல்லாம் சூப்பராக, அப்படியே இந்த ஃபேண்டாஸ்டிக்காக இது. தளபதிக்கு வந்து ஸ்டாண்டப் காமெடி பயங்கரமாக பண்ணியிருக்காரு. யோகி பாபு இன்னும் அடுத்த காமெடி சீன்ஸ் எல்லாம் யாரும் தேவையில்லை, இவரே போதும், எல்லாத்துலேயுமே சூப்பராக இருக்கும். ட்ரெய்லரோட படம் சூப்பர் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும், பயங்கரமாக இருக்கும், நல்ல நல்ல படம் தான். எல்லோரும் ஏட்ரஸ் கொஞ்சம் கிரியேட் பண்ண தான் செய்வாங்க, அது வந்து காமன் யூஷுவல் ஆகிடுச்சு. படம்லாம் நல்ல படம் தான், அந்த மாதிரிலாம் இது இல்லை. ரெண்டு படமே தலை தளபதி ரெண்டு படமே நல்லா தான் இருக்குது, ரெண்டுமே பார்த்துட்டேன், சூப்பராக இருக்குது. நான் வாரணிசு துணிவு தான், வாரணிசு வாரணிசு தான், வாரிசு துணிவு ரெண்டுமே மஜாவாகுது ப்ரோ. வாரிசு துணிவு வாரிசு தளபதி தான் ப்ரோ அன்ட்டு, ஆனால் ஃபேஸ் மஜாவாக இருக்குது ப்ரோ. அதான் இது வரைக்கும் நடித்த படத்திலே தளபதி படம்னு பார்க்க முடியாமல் அஜய்க்காக பார்க்கலாம், விஜய் அப்படின்னு பார்க்கலாம். தளபதியோட மாஸ்க் குத்துக்கிறாங்க, படம் வேறு மாதிரி இருக்குது ப்ரோ. ஆனால் அவனுக்கு குடும்ப கதை, குடும்பமாக போய் பார்த்தா நல்லாயிருக்கும். ஆ கொஞ்சம் சென்டிமெண்ட்டாக இருக்குது ப்ரோ, ரொம்ப பார்த்து நேருக்கா மாதிரி இருக்குது. மற்றபடி படம் வேறு லெவலாக இருக்குது ப்ரோ. ஃபேன்ஸ் என்ஜாய் பண்ணுற படம் ப்ரோ அது. நீ வேற என்ன படம் ப்ரோ? வாரிசு ப்ரோ. ப்ரோ வாரிசு, வாரிசு ஃபேமிலி படம் நல்லா இருக்கு. ஃபேமிலி படம் பாருங்க நல்லா. எல்லாரும் அவ்வளவுதான் ஹிட் ஹிட் அச்சுரும் ப்ரோ. ஃபேமிலி ரெண்டு ஆட்ட நாயகனா ஓ தல 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 ப்ரோ தல ப்ரோ தல 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 ஓ தல ப்ரோ தல ப்ரோ தல 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 நாச்சா வேஸ்ட் ப்ரோ. பா பாரு ப்ரோ, ஆ பாரு ஒன் இயர் இங்க பாரு இங்க பாரு இங்க பாரு இங்க பாரு இங்க பாரு ஏய் அங்க பாரு. அது நீ தான் சொல்றியா? இது பாரு முதல்ல உள்ள போய் பா, கண்ணாடி நல்லா வச்சின்னு போய்ட்டான் உள்ள தெரியுமா? சூப்பரா இருக்கு படம், வேற லெவல். ஏய் படம் பாத்தியா? நீ படம் பாத்து பாத்தனா? நான் பாத்தனா பொங்கலுக்கு ரெண்டு படமும் பார்த்தா செமையா இருக்கும், எல்லாருமே லைக் பண்ணுவாங்க. ரெண்டு படமும் போரே அடிக்கல. தலை தளபதி ரெண்டு பேரும் இந்த டைமில் வந்தது சீரியஸாக செமையாக இருக்கு. கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு தலை தளபதி ரெண்டு பேருக்குமே வந்துட்டு இது வந்து ஒரு செம மாஸ் பொங்கலாக தான் இருக்கும். ஏன்னா ரெண்டு பேருக்குமே லைக் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. எனக்கு தெரிஞ்ச மூவியில் நெகட்டிவிட்டி அந்த மாதிரி எதுவுமே சொல்லலை, அந்த மாதிரி எதுவும் இல்லை. ஃபேமிலி ஓரியன்டாகவும் கரெக்டாக நல்ல மெசேஜும் சொல்லியிருக்காங்க. சாங்ஸ்லேருந்து எல்லாமே நல்லா இருக்கு. சொல்கிறவங்க சொல்லிகிட்டே தான் இருப்பாங்க, அதுக்காக நம்ம என்ன பண்ண முடியும்? அதே நிறைய பேர் லைக் பண்ணுறாங்கல்ல,
லைக் பண்ணாதாங்க மூவி வர முடியாது கண்டிப்பாக. அப்போது எல்லோரும் எல்லாம் ஒரே கான்செப்டாக இருக்குதுன்னு சொல்கிறவங்க கண்டிப்பாக நம்மளை பற்றி பாசிட்டிவாக நிறைய பேர் சொல்கிறவங்களும் இருப்பாங்க, நெகட்டிவாக சொல்கிறவங்களும் இருப்பாங்க. பாசிட்டிவாக சொல்கிறத எடுத்துக்க வேண்டியது தான். ஹேட்டர்ஸ் இருக்கிறதுனால தான், ஹேட்டர்ஸ் கண்டிப்பாக இருப்பாங்க. ஹேட்டர்ஸ் இல்லாமல் யாராலையும் வின் பண்ண முடியாதுல்ல. நல்லா இருந்ததுங்க படம், ரொம்ப நல்லா இருந்தது. ஃபர்ஸ்ட் ஆஃப் எல்லாமே மிக்ஸ்டாக இருந்தது, செகண்ட் ஆஃப் தான் கொஞ்சம் லாகிங்காக போகிற மாதிரி இருந்துச்சு. ஆனால் ஓகே, படம் சூப்பராக இருந்துச்சு. எனக்கு என்ன ஃபேமிலியை பற்றி நல்லா சொல்லியிருந்தாங்க, விட்டு கொடுக்கூடாதுன்னு சொன்னாங்க, நல்லா இருந்தது. அப்படி அப்படி சொல்ல முடியாது, இப்போ திக்கேற்ற காலகட்டத்துக்கு தான் கரெக்டாக எடுத்து வச்சுருக்காங்க, அவ்வளோதான். ஏ நல்லா இருக்காருங்க, என்னங்க இப்போ அவர் உடம்பு எப்படி இருக்குன்னு கேட்குற மாதிரி நல்லா இருக்காரு. படம் ரெண்டுமே ஆவரேஜாக தான் இருக்குது. இல்லை ரெண்டுமே வந்து ஸ்டோரி லைஸ் கரெக்டாக தான் இருக்குது, ரெண்டும் அந்தளவுக்கு இல்லை, ஹைப் ஏதோ அளவுக்கு துணிவுக்கு இல்லை. ஆனால் லைட்டாக பார்க்குற மாதிரி தான் இருக்குது. ரெண்டுமே பார்க்கலாம், ஃபேமிலியே பார்க்கலாம், வாரிசு ஃபேமிலியாக பார்க்கலாம், துணிவு பசங்களாம் நம்ம வந்து பார்க்கலாம். ரெண்டு பேருமே ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது. தளபதி தான் எப்பவுமே, ஆல்வேஸ் தளபதி. சூப்பராஞ்சு படம். ஆ படம் ரெண்டுமே நல்லா தான் இருக்குது. எதுக்கு அச்சிக்கிறாங்கன்னு தெரில, ஸ்ரீனெல்லாம் கிழிச்சிக்கிறாங்க எட குடும்பம். ரெண்டுமே தரமாக தான் இருக்கே, எந்த படமே நல்லா நல்ல படம் தானே. ஆட்டநாயகன்னா தலை தான் சொல்லுவேன்.